Hello friends, in this video, we will branch accounts how to prepare branch accounts. Branch accounts, what are the accounts? Over a company, there are branches all over the country. For example, Mumbai headquarters, a company has a branch in Tamil Nadu, Kerala, Karnataka. Now, in the head office, எப்படி வந்து இத்தனை ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வந்து அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணுறது பிரான்ச் அக்கௌண்ட் ஒரு பிரான்ச் வந்து பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. பிரான்ச்சுக்கான அக்கௌண்ட்ஸை அந்த பிரான்ச்சோட டோட்டல் ஹெட் குவார்ட்டர் இருக்கும்ல அந்த ஹெட் குவார்ட்டர் தான் வந்து ஒரு பிரான்ச் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மூணு மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடை தான் வந்து அந்த ஹெட் ஆஃபீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம மூணு மெத்தட்லேயுமே எப்படி சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். பட் வந்து எக்ஸாமில் மேக்ஸிமம் இந்த டெப்டார்ஸ் மெத்தட் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. இதை நான் வீடியோ போடுறேன்னா என்னன்னு தெரியலை. சப்போஸ் டைம் இருந்தால் போடுறேன். இந்த ரெண்டு வீடியோவுக்கு இந்த ரெண்டு மெத்தடுக்கு நம்ம வந்து வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தடில் வந்து எப்படி பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அதுதான் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். இங்கேயும் அதையே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டும் எதுவுமே மாறப்போகிறதில்ல. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் தனியாக போடுவோம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் தனியாக போடுவோம். பட் ஆனால் ஹெட்டிங் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வழக்கம் போல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வருமோ அதை மட்டும்தான் எடுக்கணும். திரும்ப வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ட்ரேடிங்கில் வராத ஐட்டம்ஸை ஃபுல்லாக நம்ம ப்ராஃபிட் லாஸில் போட போகிறோம். அதே ஃபார்மேட் தான், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சர்ன் அதோட அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ஃபைனல் அக்கௌண்ட்டு. இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சோட அக்கௌண்ட்ஸை வந்து ஹெட் ஆஃபீஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்துருப்போம். இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் அட் பிரான்ச் அட் காஸ்ட்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மீனிங் சொல்கிறேன், அட் காஸ்ட் தான் எடுக்கணும். அடுத்து குட்ஸ் சென்ட் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ். நம்ம அங்கே என்ன போடுவோம், வெளியிலேருந்து ஒரு பொருளை வாங்கினா பர்ச்சேஸ்ன்னு சொல்லி போடுவோமா? இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரான்ச்சுங்கிறதுனால வெளியே வாங்க மாட்டாங்க, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுதான் குட்ஸ் சென்ட் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ். அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வந்து குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா அதை வந்து குட்ஸ் ரிட்டர்ன் டூ போட்டுருணும். அடுத்து டூ பர்ச்சேசஸ் டைரக்ட்லி மேட். இது வந்து என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, மொதல் வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வர்ற பொருளை வந்து குட்ஸ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் போடுவோம். இது பர்ச்சேசஸ் என்னென்னா, எல்லா சின்ன சின்ன பேனா பென்சில் முதற்கொண்டு நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால சில ஐட்டம் வந்து வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம காமிக்கணும்ல. அதனால தான் டூ பர்ச்சேசஸ் டைரெக்டாக வெளியே வந்து பிரான்ச்சே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அது இதில் வந்துடும். அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதில் வர்ற மாதிரியே கேரேஜ் வேஜஸ் அந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ எல்லாம் வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பை சேல்ஸ் நெட் ஆஃப் ரிட்டர்னா என்ன அர்த்தம்னா, சேல்ஸ் ரிட்டர்னை கழிச்சதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம். இந்த சேல்ஸில் வந்து கேஷ் சேல்ஸும் இருக்குது, கிரெடிட் சேல்ஸும் இருக்குது, ரெண்டு சேல்ஸுமே நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக், அதுவும் அட் காஸ்ட் தான். எப்போவுமே ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கட்டும், க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கட்டும், குட்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு பொருள்னு வந்துட்டாலே எல்லாமே அட் காஸ்ட்டில் தான் எடுக்கணும். இதோட பேலன்சிங் ஃபிகர் கிராஸ் ப்ராஃபிட்டு, அதை திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. அதிலிருந்து ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ், விச் மீன்ஸ் ட்ரேடிங்கில் வராத மிச்ச எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக இங்கே போட்டோன்னா நமக்கு ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். இந்த ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஹெட் ஆஃபீஸோட டைரெக்டான அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஹெட் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ட்ரேடிங்கு, ஹெட் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ப்ரிப்பேர் ப்ராஃபிட் லாஸ்னு, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இதில் இருக்கிற பேலன்ஸ் போய் ஜாயின் ஆகிக்கும். ஏன்னா இதுவும் அவங்க பொறுப்பு தானே. ஒரு பிரான்ச்சுன்னு வந்துட்டால் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அதோட ப்ராஃபிட்டும் வந்து யாருக்கு போய் சேரும், ஹெட் ஆஃபீஸுக்கு தான் போய் சேரும். அதனால் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த அவங்களோட டைரெக்டான ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் அட்டாச் பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் என்ன மெத்தட், இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட். எப்படி சம் போடுறதுன்னு பார்த்துருவோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பிரான்ச் ட்ரேடிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஐட்டம்ஸ்லாம் நமக்கு என்னென்ன, இந்த ஐட்டம்ஸ் வர வர என்னென்ன பண்ணுறீங்க, அதை எதெல்லாம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வருங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு டெபிட் சைடில் வரும். ஓப்பனிங் டெப்டார்ஸ் வருமா, ஓப்பனிங் டெப்டார்ஸ் வருமா, வரக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு அசெட்டு. பெட்டி கேஷ் வருமா, வராது. குட்ஸ் ஃப்ரம் ஹெச்ஓ,
goods from H1 என்னது purchasesன்னு சொன்னேன் வரும் debit sideல cash sales வரும் credit sideல credit sales வரும் credit sideல sales return இந்த salesலேருந்து minus பண்ணணும் bad debts profit and lossல வரும் discount allowed profit and loss goods return என்ன பண்ணணும்னா goods from H1ல நம்ம எப்படி purchase debit பண்ணோமோ அதிலிருந்து goods return பண்ணதை நம்ம minus பண்ணிட போகிறோம் அடுத்து rates and taxes வரும் profit and loss salary profit and loss petty expenses இதுவும் ஒரு செலவு தான் profit and loss pilferage of stock இல்லை goods pilferage அப்படின்னா என்னன்னா நம்ம ட்ரேடிங்கில் வந்து goods lost by fire சொல்லி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோமா goods lost by fire-னா என்ன சொன்னேன் ஆக்சுரியல் வேல்யூவேஷன் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறையா சொல்லியிருப்பேன் இப்போ திரும்ப அதை விளக்குனா டைம் பத்தாது அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அதில் சொன்ன அதில் என்ன சொல்லியிருப்போன்னா க்ளோசிங் ஸ்டாக்லேருந்து ஏதாச்சும் ஒரு லாசஸ் நடந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம் அதை தான் இங்கே பண்ணுறோம் க்ளோசிங் ஸ்டாக்லேருந்து ஆட் பண்ணுறோம் ஏன் க்ளோசிங் ஸ்டாக்லேருந்து ஆட் பண்ணுறோன்னா ஆக்சுவல் வேல்யூவேஷன் படி ஏற்கனவே நம்ம வந்து இவ்வளோ தான் லாஸ்ன்னு சொல்லி அசஸ் பண்ணியிருப்போம் அதனால் அதை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் க்ளோசிங்கில் ஸ்டாக் வரும் டெப்டார்ஸ் வராது பெட்டி கேஷ் வராது இதை நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வர ஆன்சர் தான் கேரி ஃபார்வர்ட் டு ஒரிஜினல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 5000 பர்ச்சேசஸ் 50 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 5000 மைனஸ் பண்ணியாச்சு சேல்ஸில் கேஷ் சேல்ஸ் 30 கிரெடிட் சேல்ஸ் 40000 அதில் சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணியாச்சு அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 8000 நான் சொன்னேன்னா அந்த பில்ஃபரேஜ் பில்ஃபரேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை ஃபயர் அதனால் அதை ஆட் பண்ணியாச்சு பேலன்சிங் ஃபிகர் கிராஸ் ப்ராஃபிட் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் எல்லா ப்ராஃபிட் லாஸ் எக்ஸ்பென்சஸ் இங்கிட்ட போஸ்ட் பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சரை வந்து நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸோட ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் தட்ஸ் ஆல் இதுதான் வந்து பிரான்ச் அக்கௌண்ட்டோட ஃபஸ்ட்டு மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பிரான்ச் அக்கௌண்ட்டை வச்சு அதை வந்து எப்படி டெப்டார்ஸ் மெத்தடில் போடுறதுங்கிறத பார்ப்போம் அதுதான் வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம் தேங்க்யூ